கலைஞர் தொலைக்காட்சியில நான் பேசிய ஒன்றே சொல் நந்தே சொல் செய்தியும் ஆசிரியர் பற்றியது. இந்த மேடையும் ஆசிரியர் பற்றிய செய்தி தான். ஆசிரியர் அவர்களை வாழ்த்துவது இருக்கட்டும். முதலில் அவர் மீது பார்த்து நமக்கு ஏற்படுகிற வியப்பை என்னால் அடக்க முடியவில்லை. மணமக்கள் வாழ்க என்று 5 முறை சொன்னார். ஏனென்றால் 3 முறை சொன்னால் சடங்குன்றுவாங்க. முதுமை வந்துவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள். உலகத்தில் பல பேருக்கு அந்த வாய்ப்பு வராமலேயே போயிருக்கிறது. நமக்கு கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்றது முக்கியமா, இலக்கணப்படி திருத்தி இருக்கிறது முக்கியமா? யார் படிக்க போறான்? இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்க போறான், அவனே திருத்தி படிச்சுக்குவான். நீ முடியாது சார். கருஞ்சட்டை பதிப்பகத்தின் 3 நூல்கள் வெளியீட்டு விழா நாள் 4/12/2021 மாலை 6:15 முதல் 8:30 வரை. இடம் முத்தமிழ் பேரவை, அடையாறு. அனைவரும் வாரீர். அகவை 89 அடியெடுத்து வைக்கிறேன். தந்தை பெரியார் அவர்களின் தத்துவ வாரிசு, நம் போன்ற எத்தனையோ குடும்பங்களின் குடும்ப தலைவர், பேரன்பிற்குரிய மாணமிகு ஆசிரியர் ஐயா அவர்களே, இனிமேல் ஐஐடியில் எந்த நிகழ்வு நடந்தாலும் தமிழில் வாழ்த்து பாடிவிட்டுத்தான் தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிற எங்களின் அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களே, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லிற்கு என்றைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிற தோழர் முத்தரசன் அவர்களே, சிறுபான்மையினருக்கு எப்போதும் பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிற அருமை நண்பர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, என் போன்றவர்களுக்கு என்றென்றும் வழிகாட்டியாக திகழ்கிற கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, நண்பர்கள் குமரேசன் அவர்களே, கருணாநிதி அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற பிரின்ஸ் அவர்களே, கூடியிருக்கிற பெரியோர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 20 நிமிடங்களுக்குள்ளாக ஆசிரியரை வாழ்த்த வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். இன்னும் பெரியவர்கள் பேச வேண்டியிருக்கிறதா காரணத்தால் அதற்கும் குறைவான நேரத்திற்குள் சில செய்திகளை மட்டும் இந்த அரங்கில் நான் முன்வைக்கிறேன். ஆசிரியர் அவர்களை வாழ்த்துவது இருக்கட்டும். முதலில் அவர் மீது பார்த்து நமக்கு ஏற்படுகிற வியப்பை என்னால் அடக்க முடியவில்லை. நண்பர் மஞ்சை வசந்தன் அவர்கள் வியப்பின் மறுபெயர் வீரமணி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உண்மையாகவே வியப்புதான். எப்படி முடிகிறது உங்களால்? பொதுவாக 80 அகவையை தாண்டியவர்கள் மேடைக்கு வந்தால் யாராவது கைபிடித்து அழைத்து வர வேண்டும். ஆனால் ஆசிரியரோ நம்மையெல்லாம் கைபிடித்து அழைத்து கொண்டு போகிறார். நான் சொல்லுவது தத்துவப்பாதையில் மட்டுமல்ல, நடப்பதில் கூட. ஆசிரியரோடு போட்டி போட்டு என்னால் இதுவரையில் நடந்து சமமாக வர முடிவதே இல்லை. இந்த வயதிலும் அவரால் எப்படி முடிகிறது? அதற்கான விடை அவர் எழுதியிருக்கிற வாழ்வியற் சிந்தனைகள் புத்தகத்தில் இருக்கிறது. பல செய்திகள் இருக்கின்றன. 1-2 மட்டும் நேரம் கருதி நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய நண்பர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் சுப முருகானந்தம் அவர்கள் ஆசிரியரின் உரைகளை எடுத்து 4 வரி 5 வரி எடுத்து அந்த கருத்தை அப்படியே பொருள் மாறாமலும் இலக்கணம் தப்பாமலும் குறள் வெண்பாவாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நேற்றைக்கு முன்தினம் வாழ்த்துரை எழுதுவதற்காக நான் படித்தபோது எனக்கு கிடைத்த அந்த அரிய முத்துகள் செலவற்றை மட்டுமே இங்கே சொல்லுகிறேன். எப்படி முடிகிறது என்றால், எந்த விதமான தேவையற்ற கவலைகளும் இல்லாமல் இயக்கம் பற்றிய சிந்தனை மட்டுமே இருப்பதால் உடல் நலிவு அடையவே இல்லை. இப்போது கூட தம்பி பிராண்ட்லாவை அழைத்து ஆசிரியர் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார் என்றால், எவ்வளவு விடுதலை சந்தா வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நாங்கள் ஐயா பெரியாரை பார்த்ததில்லை, உங்களைத்தான் பார்க்கிறோம். என் அப்பா சொல்லுவார்கள், கூட்டம் முடிந்ததற்கு பிறகு புத்தகம் விற்று கொண்டிருக்கிற என்னுடைய அப்பாவும் புதுக்கோட்டையை சார்ந்த சின்னையாமாமா என்று சொல்லுவேன். எவ்வளவு புத்தகம் இன்னைக்கு வித்துதுன்னு கேட்பாராம். மற்றதெல்லாம் பிறகு எவ்வளவு வித்துதுன்னு கேட்பார். அண்மையிலே த ரைசிங் சன் என்று நம்முடைய திமுக கழகத்திலிருந்து வெளிவருகிற அந்த ஏட்டினை நண்பர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆசிரியருக்கு கொடுப்பதற்காக வந்தார். நானும் நண்பர் தொல் திருமாவளவனும் ஆசிரியர் அறையிலே இருந்தோம். எங்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்தார். அப்போது ஆசிரியர் ஒரு செய்தி சொன்னார், பெரியாரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிற போக்குகள் என்ன என்பதை அது சொல்லும்.
ஐயா வந்து ஆங்கிலத்தில் ஒரு ஏடு கண்டிப்பாக நாம் தொடங்க வேண்டும், நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறதா, ஆங்கிலத்தில் வந்தால் தான் ஐயா மற்றவனுக்கெல்லாம் போய் சேரும் என்று சொன்னார். தொடங்கி விட்டோம். ஒரு நாள் கூப்பிட்டு என்ன ஆச்சு வந்துருச்சான்னு கேட்டார் ஐயா பெரியார். ஆசிரியர் சொல்கிறார், எல்லாம் தயாராகிடுச்சு, கொஞ்சம் அந்த இலக்கண புடைகள்லாம் இருக்குது, அதை சரி செய்துக்கிட்டுருக்குறோம். பெரியார் சொன்னாராம், என்னையா நம்ம இங்கிலீஷ் காம்போசனாக எழுதிட்டுருக்குறோம், இலக்கணப்படை திருத்தி, நமக்கு கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்றது முக்கியமா, இலக்கணப்படை திருத்திட்டு இருக்கிறது முக்கியமா, யார் படிக்க போகிறான், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்க போகிறான், அவனே திருத்தி படிச்சுக்குவான், நீ முடியாது சார், வேறு யாருக்கும் இப்படி சொல்லுகிற துணிச்சல், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்க போகிறான், அவனே திருத்தி படிச்சுக்குவான், நமக்கு கருத்து தான் முக்கியம், நான் பேச்சாளன் இல்லை எழுத்தாளன் இல்லை நான் கருத்தாளன் என்று பெரியார் எப்போதும் சொல்லுவார். ஆனால் நம் ஆசிரியர் எழுத்தாளராக பேச்சாளராக கருத்தாளராக இலக்கண பிழையற்று தமிழ் ஆங்கிலத்திலும் எழுதுகிற வல்லமை உடையவராகவும் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த வாழ்வியற் சிந்தனைகளிலே அவர் எழுதி கொண்டு போகிற போது ஒரு செய்தி சொல்லுவார், தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், என்றென்றைக்கும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், நமக்கு வீழ்ச்சியே வராது என்று ஒரு காலமும் கருதாதீர்கள், வீழ்ந்தால் எழுந்துவிட முடியும் என்று நம்புங்கள். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு, நான் வீழவே மாட்டேன் என்று மார்தட்டி மமதையிலே தெரியாதீர்கள், வீழ்ந்தால் என்ன எழுவோம் என்கிற துணிவோடு இருங்கள். ஈரோடு தமிழன்பன் தான் ஒரு கவிதையிலே சொல்லுவார், 10வது தடவை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி அன்னை சொன்னாள், எழுந்திரு மகனே ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் இல்லையா என்று. ஏற்கனவே 9 முறை எழுந்திருந்ததால் தான் 10வது முறை அவன் விழுந்திருக்கிறான். எனவே அப்படி எழுவோம் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். என்றென்றைக்கும் புதிய பார்வைகளோடும் நகைச்சுவை உணர்வோடும் இருங்கள். நகைச்சுவை உணர்வை ஒரு நாளும் எந்த துயரத்திலும் இழந்து விடாதீர்கள் என்று ஆசிரியர் எழுதுகிறார். பகத்சிங்கை பற்றி அவருடைய தோழன் பி கே தத் ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். நீதிமன்றத்தில் அமருகிற போது, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள், அந்த தருணத்திலும் பகத்சிங்கோடு உட்கார்ந்தால் எங்களால் சிரிப்பை அடக்க முடியாது. ஒரு முறை நீதிபதி, என்ன அங்கே சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் காரணம் சொல்ல முடியாது ஏன் சிரித்தோம் என்றால், பகத்சிங் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த இடத்திலே ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருக்கிறார், ஏறத்தாழ 110 கிலோ எடை இருக்கலாம். பகத்சிங் அவரை காட்டி பி கே தத்திடம் கேட்டாராம், நாம் இரண்டு பேரும் இப்போது ஓடி போய்விட்டால் அவர் எப்படி வந்து பிடிப்பார் என்று கேட்டார். ஒரு 110 கிலோவில் ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்தால் நம்ம ஓடி போயிட்டால் எப்படி, எந்த இடம் என்பது முதன்மையானது. தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற போதும் நகைச்சுவை உணர்வை கைவிடாத பகத்சிங் தான் இன்று வரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை கோபாலபுரத்தில் ஐயா தலைவர் அவர்களோடு நான் மாலையில் அமர்ந்திருந்தேன். எனக்கு தெரியாது அப்போது ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேசுவதற்காக எல்லோரும் கூட போகிறார்கள் என்று தெரியாது. பேராசிரியர் வந்துவிட்டார், தளபதி வந்துவிட்டார், ஆசிரியர் வரவில்லை, ஏதோ வேறு செய்தி பேசப்போகிறார்கள் என்று அறிந்தவுடன் தலைவரிடத்திலே நான் புறப்படட்டுமானேன், வேண்டாம் நீ உட்கார் அப்படின்னு சொன்னேன். உட்காரு, அவர் வீரமணி வர்றேனாரு என்னன்னு காணும், ஒரு தொலைபேசி எங்கே இருக்காங்கன்னு கேளுனார். நான் ஐயாவுக்கு தொலைபேசி கேட்டேன், ஐயா ஒரு விடை சொன்னார், இன்னும் 7 நிமிடத்தில் வந்துடுவேன்னு சொல்லுங்கன்னார். கலைஞருக்கு புரியலை, என்ன 5 நிமிஷம் சொல்லுவாயேன் 10 நிமிஷம் சொல்லுவான், அவர் 7 நிமிடத்தில் வந்தேங்கிறாரேன்னு கேட்டார். வந்த உடனே ஆசிரியத்தையே கேட்டார், அது என்ன 7 நிமிடம் சொல்கிறீங்களே, நான் வழக்கமாக சொல்கிற மாதிரியே சொல்ல வேண்டாம் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோமேங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு சாதாரண செய்தி தான். சில நாள்களுக்கு முன்னால் கவிஞர் கலி பூங்குன்றன் தலைமையில் ஒரு திருமணம், வாழ்த்துறை நான் நம் தமிழ்ச்செல்வன் திருமணம், அவருடைய இல்ல திருமணம், மணமக்கள் வாழ்க என்று 5 முறை சொன்னார். ஏனென்றால் 3 முறை சொன்னால் சடங்குன்றுவாங்க, எனவே அவர் மணமக்கள் வாழ்க என்பதை 5 முறை சொன்னார். ஒவ்வொன்றிலும், அதாவது இப்படிப்பட்ட அரசியல் கொள்கை சார்ந்த செய்திகளில் தான் என்பதல்ல, உடல் நலம் பேணுவதிலும் ஆசிரியர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், இந்த அறுசுவையும் நல்லது தான், எந்த ஒரு சுவையும் அளவோடு இருந்தால் நல்லது. சில பேர் புளிப்பு கூடவே கூடாது என்று தள்ளிவிடுகிறார்கள், அப்படி இல்லை, புளிப்பு நல்லது, உடம்பிலே இருக்கிற கொழுப்பை கொஞ்சம் அடக்கும் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு தெரியவில்லை, புதிய செய்தி, ஆனாலும் தேடி பார்த்து விடுவோமே என்று கூகுள் தேடுபொறியிலே புளிப்பின் பயன்கள் எவை என்று தேடிய போது புளிப்பில் யூ விட்டமின் இருக்கிறது என்று ஒரு குறிப்பு கிடைத்தது. எனக்கு யூ விட்டமினே புதுசு, ஏ விட்டமின் பி விட்டமின் தான் தெரியும். யூ விட்டமின் 1950களிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று,
அந்த யூ விட்டமின் அதில் இருக்கிறது, அது உடம்பில் இருக்கிற கொழுப்பை கட்டுப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறார்கள். எனக்கு ஆசிரியர் இதையெல்லாம் படித்து எழுதினாரா, இயல்பாக அவருடைய கூர்த்த அறிவு காரணமாக எழுதினாரா என்று எனக்கு தெரியாது. புளிப்பு சத்து அறுசுவையும் உடம்புக்கு தேவை. புளிப்பு சத்து கொஞ்சம் கொழுப்பை அடக்கும் என்று படித்தவுடன் எனக்கு தோன்றிற்று, நம் நாட்டில் மிக பலர் மேடையில் தரமில்லாமல் பேசுகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது சொல்ல வேண்டும், உணவில் கொஞ்சம் புளிப்பை சேர்த்து கொள்ளுங்கள் என்று. வேறு காரணம் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் புளிப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஆசிரியர் புத்தகத்தை படித்தவர்கள் செய்தியை அறிந்து கொள்ளட்டும். உடம்பை பேணுங்கள், அதில் இருக்கிற ஒரு செய்தி, உடம்பை பேணுங்கள். உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் கவனமாக பேணிக்கொள்ளுங்கள். எல்லா உறுப்பையும் சமமாக பாருங்கள். எதற்காக தெரியுமா? இந்த நாட்டில் மனிதர்களில் மட்டும் ஏற்றத்தாழ்வு அல்ல, பெண் ஆண் என்கிற பால் வேற்றுமை மட்டுமல்ல, இந்த உடம்பில் கூட இடதுகையை விட வலதுகை உயர்ந்தது என்கிறான். என்னடா ரெண்டுமே நம்ம கைதான். உடம்பில் கூட ஏற்றத்தாழ்வை இவர்கள் கற்பிக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், புராணத்தில் அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் பார்வதியும், பார்வதி எந்த பக்கத்தில் என்று கவனித்து பாருங்கள். நாங்கள் சம உரிமை கொடுக்கிறோம் என்கிறார்கள் இல்லையா, கவனமாக இடப்பக்கத்திலே தான் பார்வதி. இடப்பக்கம் தாழ்ந்தது என்றும் சொல்லி வைத்திருக்கிறான். நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன், நீங்கள் உடம்பில் பாதியெல்லாம் கொடுக்க வேண்டாம், சொத்தில் பாதி கொடுங்கள். பெண்களுக்கு சொத்தில் பாதி கொடுங்கள். இந்த உடம்பில் பாதியெல்லாம் மேற்கொண்டு தொல்லை, அப்படி கொடுக்கவும் முடியாது, கொடுத்தால் வாழவும் முடியாது. போகாத ஊருக்கு வழி சொல்லாதீர்கள். அதற்கு ஆங்கிலத்திலே இருந்து ஒரு சொலவடையை நம்முடைய ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார். எந்த உறுப்பையும் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும்? இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட் என்று எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்தில் இருக்கிற சொலவடை. இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட். எந்த ஒரு உறுப்பையும் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொள்ளுகிறது, நீங்கள் ஒரே ஒரு வலதுகை பழக்கமுடையவர்களாக இருக்காதீர்கள், ஒரே ஒரு இடதுகை பழக்கமுடையவர்களாக இருக்காதீர்கள். வலது கையாலும் இடது கையாலும் எழுதுகிற ஆற்றல் உடையவன் எவனோ அவனே மூளையினுடைய இரு பகுதிகளும் சரியாக செயல்படுகிறவனாக இருப்பான் என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது. இதைத்தானே நாம் சொன்னோம், இடது கையும் வலது கையும் சமம் என்று நாம் சொல்லுகிற போது அதை ஏற்காதவர்கள். இன்றைக்கு அறிவியலே அதை சொல்லுகிறது. உடம்பிலும் சரி, சமூகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, இரண்டாக பிரித்து மேல் கீழ் என்பதை தவிர்த்து விடுங்கள். இதில் என்ன செய்தி என்றால், இதை அரசியல் சார்ந்து கட்டுரைகளாக எழுதியிருந்தால் எல்லோரும் படித்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது. வாழ்வியற் சிந்தனைகள் என்கிற காரணத்தினாலே அதையும் ஒருவர் கேட்டால், நான் படித்து கொண்டிருக்கிற போது என்ன இப்போல்லாம் உங்கள் ஆசிரியர் பகுத்தறிவெல்லாம் விட்டுட்டு வாழ்வியல் சிந்தனைகள் எழுதுகிறாரு என்ன, ஓ வாழ்க்கைக்கு பகுத்தறிவு சம்பந்தம் இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் எண்ணி பார்த்தால் அந்த கட்டுரைகள் முழுவதும் பகுத்தறிவு சார்ந்தவைதான். வாழ்வியல் சிந்தனை என்பதே பகுத்தறிவு சார்ந்தவைதான். ரொம்ப சின்ன சின்ன செய்திகளை கூட எழுதியிருக்கிறார். நாம் இதையெல்லாம் ஒரு பெரிய தலைவர் எழுதி கொண்டிருப்பாரா என்று நினைப்போம். ரொம்ப சின்ன செய்தி, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான செய்தி. நீங்கள் ஒரு இரண்டு மூன்று பேர் குடும்பத்தோடு 4-5 பேர் உங்களை பார்க்க வருகிறார்கள் என்றால், அவர்களுக்குள் என்ன உறவு என்று தெரிந்து கொண்டு பேசுங்கள். ஏனென்றால் சில பேர் என்ன செய்வான், நான் வந்த உடனேயே, ஓ உங்கள் மனைவி நல்லா இருக்கு, ஏ அது என் மனைவி இல்லைன்னு அப்புறம் அவன் சொல்லி, அதில் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்து, சில பேர் என்ன சொல்லுவான், உங்கள் மகள் என்ன படிக்கிறாள், அது மகள் இல்லை என்னோடய ரெண்டாவது மனைவின்னு அவன் சொல்லி, அதில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு குடும்ப உறவுகளை கூட என்ன என்று தெரிந்து கொண்டு பிறகு சொல்லுங்கள். ஒவ்வொன்றிலும் மிக கவனமாக வாழ்க்கை சார்ந்த செய்திகள். எதற்காக இந்த வாழ்வியற் சிந்தனைகளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், வாழ்க்கை பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய சிந்தனையும் இருப்பதால் தான் 89 வயதிலும் ஆசிரியரால் இப்படி இருக்க முடிகிறது. வெறும் அரசியல் கொள்கை சார்ந்த அல்ல, வாழ்க்கை பற்றிய சிந்தனை. இன்றைக்கு ஏனோ தெரியவில்லை, இன்றைக்கு காலையிலே நான் அனுப்பிய 1 நிமிட செய்தியும் ஆசிரியர் பற்றியது, கலைஞர் தொலைக்காட்சியிலே நான் பேசிய ஒன்றே சொல் நன்றே சொல் செய்தியும் ஆசிரியர் பற்றியது, இந்த மேடையும் ஆசிரியர் பற்றிய செய்தி தான். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்பதை இன்று காலையிலே ஒன்றே சொல் நன்றே சொல் செய்தியிலே நான் கலைஞர் தொலைக்காட்சியிலே சொன்னேன். ஐயா பெரியாரிடத்திலிருந்து ஒரு தந்தி வருகிறது ஆசிரியருக்கு, போய் சேருவதற்குள் ஐயா உறங்கிவிட்டார். அம்மாவிடத்தில் கேட்கிற போது எழுப்பு இல்லை, எழுப்ப வேண்டாம், ஐயா தான் சொல்லிட்டு படுத்திருக்கிறார், நீங்கள் வந்தால் எழுப்பணும்னு. எழுப்பு என்ன என்று கேட்டால்,
இப்படி நம்ம கோட்டையூரில் ரெங்கம்மாள் சிதம்பரம்னு முற்போக்கான எண்ணம் உடையவர்கள், அவர்களுடைய மகள் மோகனான்னு நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறீங்களாங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஐயா சொல்லுகிறார், அதில் நீங்கள் அம்மாவும் ஐயாவும் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இன்னமும் அந்த வடக்கறிஞர் பட்டத்தை படித்து முடிக்கவில்லை. இருக்கட்டுங்க, பெரிய சொல்கிறார், அதெல்லாம் முடிச்சுக்கலாங்க, திருமணத்தையும் முடிச்சுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு, திருமணம் செய்த முடித்த மறுநாளே ஒரு கூட்டத்திற்கு போனதற்கு பிறகு மனைவியை விட்டு விட்டு வந்து விட்டோமே என்று ஆசிரியருக்கு தோன்றுகிறது. பேசி கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்தில் பார்த்தால் மணியம்மையார் நூல்களை விற்று கொண்டிருக்கிறார், பக்கத்தில் அம்மா மோகனாம்மையாரும் உட்கார்ந்திருக்கிறார் என்கிற செய்தியை படித்த போது, ஓ இப்படித்தான் அந்த குடும்பம் வேறு கொள்கை வேறு என்று இல்லாமல் வாழ்கிறவர் என்கிற காரணத்தால் அவரை நாம் பாராட்டுகிறோம் என்பது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உண்மையிலே இந்த இதழில் எழுதியிருக்கிறேன். ஐயாவை பாராட்டுவது பின்பற்றுவதற்காக, வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களை பாராட்டுவது பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்வதற்காக. இறுதியாக முதுமை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்கிற ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆசிரியர் எழுதுகிறார், முதுமை வந்துவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள், உலகத்தில் பல பேருக்கு அந்த வாய்ப்பு வராமலேயே போயிருக்கிறது. நரை திரை வந்து ஒரு நரைமுடியை பார்த்த உடனே முதல் முதலாக பார்த்தபோது நமக்குள் எவ்வளவு அச்சம் வந்திருக்கீங்க, இனிமேல் நான் அச்சப்பட்டு பயனில்லை. முதல் நரைமுடியை பார்த்தபோது இயல்பாக நமக்குள் வருகிற அச்சம், ஆசிரியரினுடைய இந்த வரியை பார்த்தால் எவருக்கும் போய்விடும், முதுமை வந்துவிட்டதே என்று கவலைப்படாதீர்கள், உலகத்தில் வாழ்வில் பலருக்கு அது வராமலேயே போய்விட்டது. நமக்கு வாய்த்திருக்கிறது, வாழ்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். வாழ்வோம், நமக்காக வாழ்வோம், இந்த நாட்டுக்காக வாழ்வோம், கொள்கைக்காக வாழ்வோம், ஆசிரியரின் வழிகாட்டலில் என்றென்றும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.